பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஹியர் இட் இஸ் கிவன், எ வீகன் மேக்ஸ் 1 ரெவல்யூஷன் எவ்ரி 10 செகண்ட். ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் ஒரு ரெவல்யூஷன் வந்து ஒரு வீகன் வந்து மேக் பண்ணுது. அதாவது கப்பலின் மேலுள்ள கப்பலின் மீதுள்ள சுழலொளி விளக்கு. ஒரு கப்பலில் வந்து நம்ம அந்த நைட்டு வந்து ஆல் பண்ணுறப்போ மேலே சுழலொளி வச்சுருப்பாங்க, அது வந்து சுற்றிகிட்டே இருக்குது. ஒரு 10 வினாடிகளுக்கு ஒரு தடவை ஒரு ரொட்டேஷன் வந்து அது முடிக்கின்றது. கடற்கரையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நங்கூரமிட்டுள்ளது. அந்த ஷீஷோர்லேருந்து கடலுக்குள்ளே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த கப்பல் வந்து நிற்குது. மூவிங் ஸ்டேஜில் உள்ள அப்படியே நங்கூரமிட்டுள்ளது. விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் பொழுது ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும்? ஸோ அந்த சுழலக்கூடிய அந்த விளக்கிலிருந்து 45 டிகிரி ஷீஷோரோட மேக் பண்ணுறப்போ அந்த டிஸ்டன்ஸு கடற்கரையிலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக அந்த ஒளிக்கற்றை நகரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது உங்களுக்கு அந்த படம் போட்டால் கொஞ்சம் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இது வந்து கடற்கரை, இந்த கடற்கரை இந்த ஷீஷோர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து கப்பல் வந்து நிற்குது. அந்த கப்பல் வந்து எத்தனை டிஸ்டன்ஸில் நிற்குது? 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஷீஷோர்லேருந்து இந்த இடத்துல நிற்கிறப்போ இது வந்து 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இங்கிருந்து அந்த ஷீஷோரோட மேக் இப்போ இது எத்தனை டிகிரி? 0 டிகிரி. அப்போது அப்படியே அப்படியே மேக் பண்ணிகிட்டே போகுது. இந்த மாதிரி போகிறப்போ இந்த இடத்துல 45 டிகிரி வர்றப்போ இந்த ஒளிக்கற்றைக்குள்ள ஃபஸ்ட்டு 0 டிகிரி, அந்த ஒளிக்கற்றை அப்படியே நகருது, அப்படியே நகர் நகர் நகர்ந்து இந்த 45 டிகிரியில் நமக்கு அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த ஒளிக்கற்றையினுடைய அந்த எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ மீன் இந்த ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த டிஎக்ஸ் பை டிடி நம்ம கண்டுபிடிக்கணும். அது சம் போடுறப்ப உங்களுக்கு புரியும் இந்த இது எவ்வளோ தூரம் இந்த என்னுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து இந்த ஒளிக்கற்றையினுடைய வேகம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெவல்யூஷன் இன் 10 செகண்ட்ஸ், 10 செகண்டில் ஒரு சுழற்சி வருகிறது. அந்த விளக்கினுடைய ஒளிக்கற்றை வந்து 10 சுற்றுது இல்லையா, 10 செகண்டில் ஒரு தடவை வந்து சுற்றிடுது. அப்போ இன் டென் செகண்ட் 1 ரெவல்யூஷன் ஒரு சுழற்சி அப்படின்னு வந்து, ஒரு சுழற்சினா எத்தனை டிகிரி? 360 டிகிரி இல்லையா. ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறப்ப 360 சுற்றிடுது. அப்போ 360 நம்ம எப்படி எழுதுறோம்? 2π அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதாவது 10 செகண்டில் 2π அப்படின்னா 1 செகண்டில் 2π/10. அப்போ இதை கேன்சல் பண்ணினா 5/5 இல்லையா. இது கேன்சல் ஆகி இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? பர் செகண்ட் இல்லையா. இது வந்து ஒரு செகண்டுக்கு இவ்வளவு 5/5 ரெவல்யூஷன். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து நமக்கு 5/5 அந்த ஆங்கிளுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து படுத்திருக்கு. அப்போ இது நம்ம படத்தில் வந்து டான் தீட்டா எடுக்கலாம். ஸோ டான் தீட்டா ஈக்குவல்ட்டு ஆப்போசிட் சைடு எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு ஆர். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஆர் டான் தீட்டா. ஆர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குது? 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ 5 × டான் தீட்டா 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த கடற்கரையினுடைய இந்த எட்ஜிலிருந்து நங்கூரமிட்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இது வந்து கப்பல் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தட் இந்த இடத்துல எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? dx/dθ. எஸ்ங்கிறது எது? இந்த டிஸ்டன்ஸு. அப்போ dx/dθ தான் இந்த டிஸ்டன்ஸு அப்படியே வேரி ஆகிட்டே போகுது. அப்போ இதனுடைய இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 × டான் தீட்டாவுடைய டிஃப்ரென்ஷியேஷன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே என்ன எழுதிக்கிறோம்? இன்ட்டு டி தீட்டா பை டி எக்ஸ். இங்கே தீட்டா இந்த இடத்துல எக்ஸா, இங்கே தீட்டா இங்கே தீட்டா வரப்ப சேமாக வந்துடுமே. இதோ மிஸ்டேக் பண்ணிக்கிறோம்.
நேரத்தை பொறுத்து அந்த ஒளிக்கற்றையானது சுழல்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். அப்ப இந்த இடத்துல வந்து டிடி அப்படின்னு சொல்லி வரும், டிஎக்ஸ் பை டிடி. அப்ப இந்த இடத்துல தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், டி தீட்டா பை டிடி. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டி தீட்டா பை டிடி. ஏன்னா இங்க டைம் கொடுக்கிறது, டைம் வரப்ப அந்த இடத்துல டிடி அப்படின்னு சொல்லி தான் வரும். அப்ப இதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 5 சீக்கன் ஸ்கொயர் 45 degrees, தென் டி தீட்டா பை டிடிக்கு என்ன பண்ணலாம், 5/5 அப்படின்னு சொல்லி போடலாம். இடையில நான் இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் இதோட ஆன்சர் இங்கே மேலே எழுதுறேன். ஸோ ஈக்குவல் டு 5 சீக்கன் ஸ்கொயர் 45 டி தீட்டா பை டிடிக்கு என்ன எழுதணும், 5/5. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். சீக்கன் 45 √2, ஸோ √2 ஸ்கொயர் தென் 5, ஸோ 2/5. ஸோ ஆன்சர் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பீகன், அந்த ஒளிக்கட்டையினுடைய அந்த வேகம் வந்து நமக்கு கிராஸ் பண்ணக்கூடிய அந்த வேகம் வந்து 2/5 கிலோமீட்டர் தென் பர் செகண்ட். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கிறோம், டிஎக்ஸ் பை டிடி. ஆன்சர் கரெக்டாக சொல்லி பார்த்துலாம். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட்.